தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கல்வியே சிறந்த சொத்து என்பதால் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு சட்டமன்றத்தில் விளக்கமளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திருமண நிதி உதவி திட்டம் கலைஞரால் தொடங்கப்பட்டு பின்னர் உதவித்தொகையுடன் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டதாக கூறினார். கடந்த அதிமுக ஆட்சியில் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு நிலுவையில் உள்ள மனுக்களில் 24% பயனாளிகள் மட்டுமே தகுதியானவர்கள் எனவும் பல்வேறு குறைபாடுகள் இருந்ததும் கண்டறியப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். திட்டத்தில் முறைகேடு செய்ததாக 43 வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் உயர்கல்வியில் பெண்களின் பங்கு 40% மட்டுமே உள்ளதால் கல்வியே சிறந்த சொத்து என்ற நோக்கத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை அரசு மாற்றியமைத்துள்ளதாக கூறினார். திருமண தகுதிக்கு முன்பு கல்வி என்ற நிரந்தர சொத்து வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதன்படி சமூக நீதி, பெண் கல்வி, வெளிப்படைத்தன்மை என்ற அடிப்படையில் அரசு பள்ளி மாணவிகளை உயர்கல்வியில் சேர ஊக்கப்படுத்தும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் விளக்கமளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.